வணக்கம் நண்பர்களே, என்னுடைய சேனலுக்கு நீங்கள் மறுபடி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம போன எபிசோடில் அனிருத்தர் ஊமைராணியை பிடிச்சிட்டு வர சொல்லி அனுப்பின பல்லக்கில் பூங்குழலி வந்து நின்னா அவளை பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா இளைய பிராட்டி வந்து நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானையும் ஊமைராணி இருக்கிற இடத்துக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. அதுக்கப்புறமா என்ன நடந்ததுன்றதை இந்த எபிசோடில் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மை என் ரூட் ட்ராவல். இதில் வர பொன்னியின் செல்வன் சீரீஸ் நம்ம சேனலில் நிறையா ட்ராவல் விளாக்ஸ் பண்ணுறோம், அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரிஸும் போடுறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, ரெகுலராக என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ அனிருத்த பிரம்மராயர் வந்து வெளியே நின்றுட்டு இருந்தவங்கள்ட்ட எல்லாம் பேசிட்டு சீக்கிரமாக இளைய பிராட்டியை பார்க்கறதுக்காக வர்றாரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, தாயே, என்னால் முடிஞ்ச அளவுக்கு புயல் நிவாரணத்தை வந்து சரி செஞ்சுருக்கேன், ஆட்களை எல்லாம் சீக்கிரமாக அனுப்பிச்சிருக்கேன், அவங்களாம் போய் சரி பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊமைராணியை கூட்டிகிட்டு வர்றதுக்கான ஒரு வழியையும் வந்துட்டு திறந்து விட சொல்லியிருக்கேன். ஆனால் அது வந்து ஒரு பொக்கிஷ நிலவரை, அது வழியாக கூட்டிகிட்டு வந்தால் தான் யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இளைய பிராட்டி இருந்துட்டு, ஐயா, பழுவூர் அரண்மனையிலேயும் ஒரு பொக்கிஷ நிலவரை இருக்காமே, அதில் இருக்கிற செல்வங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அதிகமாமே, அதெல்லாம் எடுத்தால் நிறைய விஷயங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு தாட்டி பெரிய பிராட்டி சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம்மா, அது உண்மைதான், ஆனால் நம்ம தான் பார்க்க முடியாது அதை அப்படின்னு சொல்லிட்டு அனிருத்தர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இளைய பிராட்டி இருந்துட்டு, இவங்க ரெண்டு பேரும் எப்படியாவது அவங்கள கூட்டிகிட்டு வந்துடணும், இல்லைனா கை கெட்டினது வாய் கெட்டதுன்ற மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. அம்மா, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன், உங்களுக்கு எப்படி அவங்கள பற்றி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் தன் தந்தையோட பேசினதை வந்து சொல்லிடுறாங்க இளைய பிராட்டி. என்னோடய அப்பாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாரு. அப்போதுலேருந்தே அவங்கள எப்படியாவது உயிரோடு பிடிச்சிட்டு வந்து காட்டணும்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலையாக நீங்களே அந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது சரி, அவங்க உயிரோடு இருக்காங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னோடனே, அதுவா, வானர்குல வீரன் வந்து அவங்கள இலங்கையில் பார்த்துட்டு சொன்னான், அதே மாதிரி என்னுடைய தம்பி அருள்மொழியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் தன்னுடைய தவறை உணர்றாங்க. ஐயோ, அருள்மொழிவர்மனை வந்து பார்த்தது இவர்கிட்ட நம்ம உளறிட போகிறோம் அப்படின்னோடனே அனிருத்தர் வந்து கண்டுபிடிச்சு, தாயே, நீங்கள் என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டாம், நான் வந்து வற்புறுத்த மாட்டேன், உங்கள் விஷயத்தில் அனாவசியமாக நான் தலையிடுறதில்லன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இளைய பிராட்டி இருந்துட்டு வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. அருள்மொழி வந்து சாகலை, நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கான், அவனை போய் நான் பார்த்துட்டு வந்தேன், இந்த விஷயம் என்னுடைய அப்பாவுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ, என்ன காரியம் பண்ணீங்க, அவர்கிட்ட எதுக்கு சொன்னீங்க, கொஞ்ச நாள் சொல்லாமல் இருந்திருக்கலாம்ல, இப்போ மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய கலவரமே ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, மக்களுக்கெல்லாம் தெரியாது, நேற்று ஒரு விஷயமா வந்து பேச போயிருந்தேன் அப்பா கிட்ட, அப்போ வந்து இதை சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு, அப்படி சொன்னாலாவது அவர் வந்து கொஞ்சம் தேறு வரான்னு பார்த்தேன், ஆனால் நான் ஏதோ அவருக்கு சமாதானம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது இருக்கட்டும், இப்போ அருள்மொழியை கூட்டிகிட்டு வந்தாலும் மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, உடனே அவருக்கு வந்து சிம்மாசனத்தில் ஏறணும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அனிருத்தர் சொன்ன உடனே, முதன் மந்திரி, இந்த சிம்மாசனம் வந்து என்னுடைய அண்ணனுக்கும் வேண்டாம், தம்பிக்கும் வேண்டாம், மதுராந்தகனுக்கே வந்து சூட்டிடலாம் அப்படின்னு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன நீங்கள் பேசுகிறீங்க, இத்தனை நாள் வந்து மக்கள் என்னென்ன நம்பிட்டு இருந்தாங்க, இப்போ போய் இந்த மதுராந்தகனுக்கு பட்டம் சுட்டினா சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சும்மா இருக்க மாட்டாங்க தான், ஆனால் அப்பா வந்து அதுதான் விரும்புகிறாரு, தான் பண்ண துரோகத்தினால தான் இந்த மாதிரியெல்லாம் ராஜ்யத்துக்கு கேடு வந்துருச்சு, அதை சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவரோட இருக்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அனிருத்தர் இருந்துட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பாவம் பண்ணிட்டேன், அதனால தான் இவ்வளோ பெரிய தண்டனை வந்து சக்கரவர்த்தி அனுபவிச்சிட்ருக்காரு, இப்படின்னு தெரிஞ்சுருந்தா நான் அதை பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ இளையப்பிராட்டி இருந்துட்டு, என்ன ஐயா சொல்கிறீங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா, உங்ககிட்ட அவங்க அப்பா சொன்ன மாதிரி எங்கிட்டேயும் வந்து இந்த விஷயத்தையெல்லாம் சொன்னார், என்ன தான் வந்து அனுப்பி அவங்கள கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னார், நான் போனேன், நான் போன உடனே அங்கே வந்து அவளுடைய அப்பா இருந்தார், இந்த மாதிரி கலங்கரை விளங்கத்துலேருந்து மேலேருந்து கீழே குதிச்சிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நடுக்கத்தோடு சொல்லிட்டு இருந்தார், அதை கேட்டுட்டு நான் வந்து தேடி போனேன், தேடி போயிட்டு வந்து சக்கரவர்த்தி கிட்ட இந்த மாதிரி அவள் கலங்கரை விளக்கத்துக்கு மேலேருந்து கீழே விழுந்து செத்துட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதில் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, உண்மைதானே சொன்னீங்க அப்படின்னோடனே, உண்மை தான், ஆனால் வந்து அவள் விழுந்தது மட்டும்தான் உண்மை, செத்துட்டா அப்படின்றது உண்மை இல்லை. அவள் சரியாக விழுகும்போது அந்த இடத்துல வந்து ஒருத்த வளைஞன் வந்து படகுல போயிட்டு இருந்தானா, அவன் பார்த்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கான், நான் அந்த விஷயம் தெரிஞ்சு அந்த வளைஞனை போய் பார்த்தேன், நிறைய பணம் கொடுத்து இவளை கொண்டு போய் இலங்கை தீவளை விட்டுட்டு நீயும் அங்கேயே இருந்துரு, இந்த விஷயம் வந்து தெரியக்கூடாது, நீங்கள் எப்போவுமே இங்கே வரவே கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு வந்தேன்,
சக்கரவர்த்தி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த விஷயத்தை நான் செஞ்சேன். ஆனால் அவருக்கு இந்த அளவுக்கு உடல்நிலை மோசமாகும்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இதை பண்ணியிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. அதனால தான் எப்படியாவது அவங்கள உயிரோட கூட்டிகிட்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்தணும், அப்படியாவது அவருக்கு நல்லாகுதான்னு பார்க்கணும், அதுக்காக தான் இவ்வளோ பெரிய முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், இந்த பூங்குழலி இடையில வந்து எல்லாத்தையுமே சொதப்பி விட்டுட்டா அப்படின்னு சொல்லி கோபமாக சொல்கிறாரு. அப்போ இளைப்பிராட்டி இருந்துட்டு, சரி விடுங்க, அவள் என்ன பண்ணுவா, அது மட்டும் இல்லாமல் அவள் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கெட்ட பெண்ணெல்லாம் இல்லை, அவள் தான் வந்து அருள்மொழியவே காப்பாற்றி சூடாமணி விகாரத்தில் சேர்த்துருக்குறா, நான் அவள் இங்கே வந்த உடனே மறுபடியும் அவளை அங்கே அனுப்பலான்னு இருக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், இளவரசரையும் கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேரையும் ஒன்றா நிறுத்தினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து எப்படியோ ஆதித்த கரிகாலர் பற்றி பேச்சு வருது. அப்போ அனிருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து என்னுடைய சீடனை அனுப்பி அவருக்கு எச்சரிக்கை பண்ணி அனுப்புறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணேன், அவனும் போனான், ஆனால் இளவரசர் கேட்கவே இல்லை, ரொம்ப பிடிவாதமாக கடம்பூர் அரண்மனைக்கே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இளையப்பிராட்டி இருந்துட்டு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் அதுக்காக தான் வானர்குல வீரனையும் அங்கே அனுப்பிச்சு வச்சேன், அது மட்டும் இல்லாமல் நந்தினி நம்மளுடைய சகோதரியாக இருக்கக்கூடும் அப்படின்ற உண்மையையும் அவர்கிட்ட நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன், கண்டிப்பாக வந்து வந்தியத்தேவன் எல்லாத்தையுமே பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ போனவங்களை வேற இன்னும் காணமே, அவங்க பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா இல்லை மறுபடியும் கோட்டை விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது பூங்குழலி தடால்னு உள்ள வரா. அப்போ அனிருத்தர் கேட்குறாரு, கரையர் மகளே, எங்கே உன்னுடைய அத்தை எங்கே, என்னுடைய சீடன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே, ஐயா ஒரு சின்ன பிசகாயிடுச்சு, நாங்கள் வந்து கோட்டைக்குள்ளே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறமா எங்கள் அத்தை எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்ன சொல்கிற நீ, எப்படி காணாமல் போனாங்க அப்படின்னு ரெண்டு பேருமே பதறி கேட்குறாங்க. நீங்கள் சொல்லி அனுப்பினபடியே நாங்கள் சேந்தநமுதன் வீட்டுக்கு போனோம், அங்கே போன இடத்துல எங்கள் அத்தையை பார்த்தோம், எங்கள் அத்தையை பார்த்த உடனே வந்து நான் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் சக்கரவர்த்தி ரொம்ப சாக கிடக்கிறாரு, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அவரால் உயிர் பிழைக்க முடியும்னு சொன்ன உடனே அத்தை வந்து வர சம்மதிச்சிட்டாங்க, அவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் வந்து ரகசிய வழியில் தான் வந்துட்டு இருந்தோம். அப்போ என்னாச்சுன்னா பக்கத்தில் வந்து வேலைக்கார படை வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டத்தோடு போயிட்டு இருந்தாங்க, எங்கள் அத்தை எப்போவுமே கூட்டத்தை பார்த்தா ஓடுறவங்க அந்த படையை பார்த்துட்டு ஆண் வேடிக்கை பார்த்துட்டு பின்னாடியே போயிட்டாங்க, சரி நாங்களும் அவங்க பின்னாடியே போனோம், வேலைக்காரப்படை பின்னாடி ஒரு பெரிய மக்கட்படை போச்சு, அந்த மக்கட்படையில் இடையில போந்து எங்கள் அத்தை போன உடனே அங்கே இருந்தவங்களாம் எங்கள் அத்தையவே உத்து பார்க்க ஆரம்பித்தாங்க, இவளோட மூஞ்சி பார்த்தா பழுவூர் ராணியோட முகம் மாதிரியே இருக்குல்ல, அதனால தான் இப்படி திமிர் பிடிச்ச மாதிரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தது எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க, சில பேர் வந்து ஆதரவாக பேச ஆரம்பித்தாங்க, இப்படியே மாறி மாறி பேசினதில் ரெண்டு தரப்புக்குமே வந்து சண்டை வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த சம்பவம் நடந்தது சின்ன பழுவேட்டோட அரண்மனை பக்கத்தில்ன்றதுனால அங்கேருந்து பழுவூர் வீரர்கள்லாம் ஓடி வந்து என்னன்னு பார்க்க வந்தவங்க பழுவூர்காரங்களை பற்றி தப்பு தப்பாக பேசின உடனே அங்கே வந்து பெரிய சண்டையும் ஆயிடுச்சு, அங்கே நடந்த கலவரத்தில் எங்கள் அத்தை எங்கே போனாங்கன்னே தெரியல, இது தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப கோபமாக இருந்தது, ஏன் அத்தை இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு திருமலைக்கிட்ட கேட்டேன். திருமலை சொன்னால், உங்கள் அத்தை கண்டிப்பாக வந்து யாரையோ பார்த்துட்டு அவங்க பின்னாடி தான் போயிருக்காங்க, இல்லைனா வந்து கூட்டத்தை பார்த்தாலே ஓடிடுவாங்கல்ல, இவங்களை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம், நீ போய் முதன் மந்திரிக்கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லு, நான் போய் அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார், அதனால தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு பூங்குழலி சொல்கிறாங்க. அப்போ முதன் மந்திரி ரொம்ப பெரிய இதெல்லாம் எடுத்துக்கல, கண்டிப்பாக அவங்கள கண்டுபிடிச்சிடலாம், கோட்டைக்குள்ளே வந்துட்டாங்கல்ல, இனிமேல் வந்து எனக்கு தெரியாமல் வெளியே போக முடியாது, இதோ நான் இப்போவே ஆட்களை எல்லாம் அனுப்பி நான் இப்போவே தேட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்களை எல்லாம் அனுப்புகிறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.